எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராங்க்லினும் ட்ராவரும் சேர்ந்து கோல்டு வாங்க போறாங்க. காசு கொடுத்து எப்படி வாங்குவாங்க? நல்லா வாங்குவாங்களா மாட்டாங்களா? இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரவர் ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ நம்ம ஃப்ராங்க்லினும் ஃப்ராங்க்லினோட சித்து பையனை பேசிகிட்டு இருக்காங்க. இது ட்ரவர் வரதை பார்த்துட்டு இவன் யாரா கோமாளி அப்படின்றான் ஃப்ராங்க்லின் கிட்டே. யார்? நான் கோமாளியா? நான் கோமாளியா அப்படின்றான் ட்ரவர். அதுக்கு ஏ கோமாளி மாதிரி தான்டா இருந்தான், அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னா. அதுக்கு ட்ரவர் என்ன சொல்கிறான்? ஏ வந்து தொலைங்கடா, எங்கேனா பேசிட்டு போங்கடா அப்படின்ட்டு போயிட்டான். இப்போ நம்ம ஃப்ராங்க்லினோட சித்தி பையன் மைண்ட் வயச பாருங்க. நாம் கரெக்டாக தானே சொன்னோம், எதுக்கு இப்போ இவன் இவ்வளோ கோவப்படுறான்? ஸோ இப்போ நம்மளோட ஃப்ராங்க்லினும் உங்கள் சித்தி பையனும் அப்போ மற்றும் ட்ரெவர் இவங்க மூணு பேரும் காருக்குள்ளே ஏறிட்டாங்க. ஸோ வேகமாக போயிட்டே இருக்காங்க ரோட்டில். எங்கெங்கே ஓடுறேன்னு ஆ நேராக கொண்டு போய் விட்டுட்டேன். கோ டு க்ரோ ஸ்ட்ரீட். ஓகே, இப்போ அந்த க்ரோ ஸ்ட்ரீட் எங்கன்னா அந்த தங்க வர வச்சு தங்கம் வாங்க போகிறோம்ல, அங்கே தான். ஸோ இப்போ நாம் நேராக போவோம், கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம நகை வாங்குறதுக்கு, சாரி தங்கம் தங்கம் வாங்குறதுக்கு நம்ம கடைக்கெல்லாம் எங்கேயும் போகிறதில்ல, ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து திருட்டுத்தனமாக வாங்க போகிறோம். யாரா? ஏய் என்ன பின்னாடி வந்து பாருங்கிற மரியாதை போயிடுறா. ஆளி அவனின் பேர் தூக்கி போட்டு மிரிச்சிருவேன். ஓகே நேராக போகலாம். இந்த ஹோம் தான் அது. இப்போ உள்ளே இருக்கிறது யாருன்னு தெரியல. அதுக்கு இப்போ நம்ம ஃப்ராங்க்லினோட சித்து பையன் என்ன சொல்கிறேன்னா, கொரியர் சர்வீஸ் பேக்கேஜ் கலப்புன்றதுக்காக வந்திருக்கோம். உங்ககிட்ட அது இருக்கா அப்படின்றான். அதுக்கு ஏதோ பாரு அப்படின்றான். அதனால் இப்போ அவனும் போய் தங்கத்தை எடுத்துகிட்டு வரான். அதுக்கப்புறமா ஃப்ராங்க்லின் அவங்கெல்லாம் ஓகே நீட்டி கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம டிரைவர் என்ன பண்ணுறான்னா, கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அதுக்கு வாங்குறான். வாங்கும்போது அவனே திருட்டுத்தனமாக தான் பண்ணி தங்கத்தை விற்றுட்ருக்கான். அதுக்கு நம்ம டிரைவர் பார்த்துட்டு குடுடா குடுடான்னு வாங்கிட்டு அப்புறம் அவன் என்ன பண்ணான், சும்மா இல்லாமல் ஊர் ஜனங்களை கூப்பிட்டு விட்டான். ஊர் ஜனங்கன்னா எல்லாம் ஃப்ராடு பசங்க தான். அப்போ அதனால் இப்போ ஒரு ஷூட்டிங் ஒன்று நடந்துட்டுருக்கு. ஏங்க என்னங்க எல்லாம் காருக்காராக வந்து இறங்குறாங்க? வாங்கடாடே, யான் வந்தால் அடிக்கிறேன் வாங்கடா. ஆளி அவனின் பேர் தலையை மட்டும் காமிடா, ஹெட்ஷாட் ஹெட்ஷாட் அடிக்கிறேன். நான் பாட்டுக்கு வந்தேன், வந்தப்போ நியாயமாக தங்கத்தை கொடுத்துருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு வாங்கி போயிட்டே இருந்துருவேன். உங்களுக்கெல்லாம் எதுக்கடா வருது இந்த மரணம்? நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள்? ஏய் ஆள் எவ்வளோ பேர்? ஏங்க பின்னாடி இருந்து சுடுறானே கொழுப்பு பயலே. இவ்வளோ நடந்து நம்ம டிரைவர் இப்போ ஃப்ராங்க்லின்னு பார்த்து திட்டிகிட்டு இருக்கான். ஏன்னா டிரைவர் விட்டுருந்தா டிரைவர் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பான். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சில்லற பசங்க கூடலாம் என்னை சண்டை போட வைக்கிறேடா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். எவ்வளோ நேரம்டா ஷூட்டிங்? டேய் எல்லாருமா சேர்ந்து அவனை கிளியர் பண்ணுங்கடா. டேய் நான் என்ன மாட்ட, நான் சொல்கிறேன், செத்த நேரம் பொறுங்கடா, எல்லாரையும் முடிச்சுட்டு போகிறேன். ஆய் அவனுங்களே பேர். ஏங்க என்னங்க இத்தனை கண்ணு வச்சுருக்கான் நம்ம ஃப்ராங்க்லினு? ஏங்க இவன் ரொம்ப ஷூட்டிங் நிறைய நடந்துட்டுருக்கு, நான் ஒரு தூக்கம் போட்டு வந்துடுறேன், பாய். A few moments later. ஹே வா, சுடுறானுங்க இன்னும் சுட்டினே இருக்கிறானுங்க. அடேய் என்னடா பண்ணி வச்சுக்க, மூணு போலீஸ் கேஸு. ஐயோ இந்த திருட்டு பசங்களை சமாளிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆச்சு, போலீஸ் வர மாட்டாங்களே, என்ன பண்ணுறது? சரி சுடுவோம், சுடுங்கடா அப்பா ஃப்ராங்க்லினே, நல்லா சுடு. ஓடு. ஆஹா நம்ம டிரைவர் பார்த்தீங்களா, டேய் என்ன ஃபாலோ பண்ணி வாங்கடான்றான். ரைட்டு, நாமளும் ஃபாலோ பண்ணி ஓடுவோம். ஃப்ராங்க்லின், டேய் ஃப்ராங்க்லினோட சித்தி பையன், சாரி டிரைவர் சொல்லலை என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு, ஃப்ராங்க்லினோட சித்தி பையன் தான் சொல்லியிருக்கான். ஸோ இப்போ இங்கே ஒரு போட்டு மாதிரி இருக்குமா, மூணு போட்டு, அதை தூக்கிட்டு நம்ம வேகமாக போனோமா ஆளுக்கு ஒரு போட்டு எடுத்துகிட்டு. அது எப்படி நம்ம வரன்னு தெரிஞ்சு லைன் அணிக்க வச்சுருப்பாங்களா? ஓகே இப்போ செம ஃபாஸ்ட்டாக பறந்துட்டுருக்காங்க, சாரி ஓட்டிகிட்ருக்காங்க. யார் ராயுமா? ஏங்க அந்த பாலஸ் கங் செத்துட்டோன்னு நினச்சா ஒருத்தன் காரில் வரான். ஏன்டா அவன்டே? ஓகே இப்போ அவன் ஹெட்ஷாட் அடிச்சாச்சு, நாம் பாட்டி வேகமாக போகலாம். ஸோ வேகமாக போயிட்டுருக்க போகிறோம். ஹெலிகாப்டரு, டேய் போலீஸ் ஹெலிகாப்டர் என்னட்டாங்க, ஓடுறா 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 ஓடுறா. ஓகே இப்போ நம்ம பைலட்டு மண்டே பார்த்து போட்டோன்னா அவள் தான் காலி ஆயிடுவான். பாய் ஹெலிகாப்டர். டேய்
வேகமாக ஓடுங்கடா. அந்த பாலஸ் கேங்கிட்ட மாட்டியிருந்தா கூட அவனை நம்மளை உசோடா சி உசுரை எடுத்திருப்பான். இவங்க போலீஸ்காரர் அப்படி இல்லைடா. எப்படி வந்துச்சு உனக்கு அந்த காசு? தங்கம் வாங்குறதுக்கு உனக்கு எவ்வளோ காசு? அதெல்லாம் நோண்டி நோண்டி கேட்பாங்க. ஸோ வேகமாக ஓடுங்கடா. ஏங்க, ரியாஸில் ஓட்ட சொல்லி கொடுத்துருந்தா கூட நான் இவ்வளோ வேகத்தில் ஓடி இருக்க மாட்டேன். இப்போ என்ன வேகத்தில் ஓடுறேன்? ஏங்கடா, ஏங்கன்னா பிரிட்ஜு பெருசாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கடா, அங்கே ஒளிஞ்சிக்கலாம். ஆனால் ஒளிய முடியாதே, ரொம்ப சின்ன சின்னதாக கட்டி வச்சிருக்காங்க. பிச்சைக்கார வாயினுங்க. தனித்தனியாக பிரிஞ்சு போங்களா அப்படின்றான். இப்போ நம்ம யார் போக போகிறது? ஓகே, நம்ம டிரைவர் பக்கமே போகலாம். ஏன்னா நம்ம டிரைவர் தான் எல்லாத்துலேயும் வில்லன். அந்த லமார் பையன் எங்கேயாச்சும் போய் தொலைகிட்டோம். ஏங்க, டிரைவர் பக்கம் போனால் தப்பிச்சிடலான்னு நினச்சேன். நம்ம டிரைவர் நம்ம எனக்கு வேட்டு வச்சுட்டான். ஒரு கரெக்டாக ஒரு முட்டு சந்தில் கொண்டாந்து விட்டுருக்கான் பாருங்களேன். சரி, நம்ம இங்கேருந்து தப்பிக்கிற வழியை பார்ப்போம். டே வாடா டிரைவர். என்னடா டேய், ஏன் இடி ஏறா? வாடா வந்து தொழிடா. அடேய் வாடா. ஆஹா, ஏய் இவனுங்களை நாம்ளே பொறுத்துலாம், நீ நானும் அப்படின்றான் டிரைவர். டேய் நமக்கு அதெல்லாம் தேவையில்ல, வாடா ஆளி அவனையும் பாரு அப்படின்றான். எஸ்கேப் தி காப்ஸ் வித் டிரைவர். ஆ, அவன் என் கூட வந்தாதானே? ரன் டூ டிரைவரா? அடா நாரப்பையிலே, ஏன்டா என் பின்னாடி வரல? ஏன்டா அங்கேயே மூச்சு முடி செத்துட்டியாடா தண்ணியில்? டேய் எங்கடா போய் தொலைஞ்ச? ஆஹா, எங்கடா போன குதி? எம்மா ஜஸ்டு மிஸ்ஸு, ஏங்க அந்த போட்டு மேலே மட்டும் தலையை விட்டுருந்தேன், என் தலை காலியாயிருக்கும், அதாவது பஜ்ஜி ஆயிருக்கும். எங்கே எங்கடா போயிட்டான்? அடே அட பைத்தியகார பையிலே, மேலே ஏறிட்டான். ஓகே, நம்மளும் வேகமாக மேலே ஏறலாம். என்னடா வித்த காமிச்சிட்ருக்க? ஏங்க பைத்தியமாயவன், ரொம்ப நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தானே. அங்கே பாருங்களேன், தலைவர் கீழே இறங்குறாரு, இப்போ மேலே ஏறுவார். மேலே ஏறலையா? ஓ, நம்ம கூட வர்றாரு. இதே மாதிரி என் கூட வந்துடுறா, ப்ளீஸ்ரா. டே டே ப்ளீஸ்ரா, டே தயவு செஞ்சு வந்துடுறா, டே டிரைவர் வாடா, டேய் வந்துடுறா, அப்படியே மேலே ஏறா, டேய் எனக்கு பின்னாடியே மேலே ஏறுறா, ப்ளீஸ்ரா. அம்மன் டிரைவர், உன்னால் முடியும் முடியும் முடியும், மேலே ஏறா, ஏறி தோடா. எப்பா சாமி, இந்த மூணு ஸ்டாரை போக வைக்கிறதுக்கு நான் படுற கஷ்டம் இருக்குதே. அப்பா, சரி என் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறா. எப்பா திருப்பியும் தண்ணிக்குள்ளே குச்சிடாதரா சாமி. டிரைவரு மரியாதை என்ன ஃபாலோ பண்ணு? ஓகே, இங்கே நல்ல கார் இருக்குது, உள்ளே போயிடுவோம். எங்கடா அப்பா வராம? பரவாயில்ல, ஓகே, நான் டிரைவர் சைடில் உட்காந்துங்கண்ணே, நீ ஒழுங்காக உட்காரு அப்படின்ட்டு நாமளும் அப்படியே சாமியாக டிரைவ் பண்ணிட்டு போ. ஓகே, ரிவர்ஸ் வந்துட்டு இப்போ நாம் நேராக போகலாம். எங்கே போகிறது? அதுதான் இப்போ எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம டிரைவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இறக்கி விட சொல்கிறான். நாமளும் இறக்கி விட்டாச்சு. இப்போ நம்மளோட மிஷின் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.